அமலாக்கத்துறை ஒன்றிய பாஜக ஆட்சியினுடைய தலைமைக்கு கீழ் இயங்கி வரக்கூடிய ஒரு துறை. இந்துக்கள் அரசு மருத்துவமனையில் பணி செய்து கொண்டிருந்த அரசு மருத்துவர் ஒருவர் ஏற்கனவே வருமானத்தை மீறி சொத்து கொடுத்ததாக ஒரு வழக்கு என்பது புகார் என்பது சென்று அது அமலாக்கத்துறை விசாரணைக்கு இருக்கிறது. அந்த விசாரணை முடிவுக்கு வந்திருக்கிறது. அவ்வாறு அவர் வந்து அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார் என்பது எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அவர் வருமானத்திற்கு மேல் சொத்து குவிக்கவில்லை என்ற அடிப்படையில் அவருக்கான அந்த வழக்கு என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரி அங்கி திவாரி அவர்கள் அந்த வழக்கு முடிவடையவில்லை, ஆகவே அந்த வழக்கிலிருந்து உங்களை நீக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 கோடி ரூபாய் லஞ்சம் வேண்டும் என்ற முறையிலே அவர் அவரோடு உரையாடி இருக்கிறார். இந்த 3 கோடி லஞ்சம் என்பது தன்னுடைய விருப்பத்திலிருந்து கேட்கவில்லை, மேல் அதிகாரிகள் அவர்களினுடைய வழிகாட்டுதலில் தான் கேட்பதாகவும் சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியான மிரட்டலின் காரணமாக அரசு மருத்துவர் அவர்கள் அவருக்கு வேறு வழி இல்லாமல் 51 லட்சம் நீங்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்ற தொடர்ச்சியான மிரட்டலுக்கு பிற்பாடு ஒரு 20 லட்சம் ரூபாயை அவருக்கு வழங்கியிருக்கிறார். வழங்கியதோடு மட்டுமல்ல, இப்படி முடிந்த வழக்கை மீண்டும் எடுத்து 3 கோடி ரூபாய் தன்னிடம் லஞ்சம் கேட்பதாக அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் புகாரும் செய்திருக்கிறார். அத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை கையும் களவுமாக அமலாக்கத்துறை அங்கி திவாரி நேரடியாக வந்த காரை மடக்கி பிடித்து அந்த படத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். நேற்று இரவு முழுவதும் அந்த அமலாக்கத்துறை அதிகாரியினுடைய வீட்டிலும் சோதனை நடந்திருக்கிறது. இப்படியான இந்த சம்பவம் என்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இந்திய நாடு முழுவதும் அமலாக்கத்துறை அதிகாரிகளே இவ்வாறு லஞ்சம் கேட்டு மிரட்டக்கூடிய இந்த மிக மோசமான மோசடி சம்பவம் என்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மட்டுமல்ல, இந்த அமலாக்கத்துறை ஒரு அடியார் துறையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று தொடர்ந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுமக்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தது உண்மைதான் என்பது இன்றைக்கு நிரூபணம் ஆகியிருக்கிறது. இந்த அமலாக்கத்துறை கடந்த காலங்களில் 3000 தொழில் நிறுவனர்கள் மற்றும் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளிடம் இந்த அமலாக்கத்துறை சென்று ரெய்டு என்ற பெயரிலே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றில் கூட 1% கூட அவர்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று அவர்கள் மீதான குற்றங்கள் உண்மை என்று நிரூபிக்கப்படாமல் அவர்களிடம் கையூட்டை பெற்றுக்கொண்டு அது வெறும் வழக்கு விசாரணை என்ற அளவிலே நிறுத்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேதான் எதிர்கட்சிகளை அச்சுறுத்தி அவர்களை பயமுறுத்தி அவர்களை பாஜக பக்கம் கொண்டு வருவதற்கான பல்வேறு தரப்பு முயற்சிகளை டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பல மாநிலங்களில் பாஜகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள் மீது தொடர்ந்து அமலாக்கத்துறை இத்தகைய நடவடிக்கைகளை ரெய்டு என்ற பெயரிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய 2024 தேர்தலை முன்னிட்டு பாஜக தனிப்பட்ட முறையில் பணம் சேர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகவும் இன்றைக்கு அமலாக்கத்துறையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்திலும் ஏற்கனவே அவர்களுடைய நடவடிக்கை சம்பந்தமாக விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானிலும் இதே போன்று ஒரு தொழில் நிறுவனத்தில் லஞ்சம் கேட்டதாக ஒரு அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் சில மாநிலங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் வந்து சொத்துக்கு அதிகமாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறார்கள் என்று சொல்லி எதிர்கட்சிகளையும் தொழில் நிறுவனங்கள் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய நிறுவனங்களை சோதனை என்ற பெயரிலே அச்சுறுத்தி லஞ்சம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு பேராபத்தை தரக்கூடிய ஒரு நடவடிக்கை. அமலாக்கத்துறை என்பது ஒரு சுயேட்சையாக
செயல்படக்கூடிய ஒரு துறை, அரசினுடைய துறை, அப்படி இருக்கக்கூடிய அரசு துறையே எவ்வாறு சீரழிந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த அங்கித் திவாரியினுடைய கைது நடவடிக்கை நமக்கெல்லாம் எடுத்து காட்டுகிறது. ஆகவே அங்கித் திவாரியை கைது செய்திருப்பதோடு அவருக்கு மேல் யாரெல்லாம் இருக்கிறார்கள், லஞ்சம் கேட்டு மிரட்டக்கூடிய அளவிற்கு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். ஆகவே அந்த முறையிலே அவருடைய கைது நடவடிக்கை, அவர் மீது கையும் களவுமாக இந்த 20 லட்சம் ரூபாயை பிடித்திருப்பது மட்டுமல்ல, மீதம் உள்ள லஞ்சப்பணம் மொத்தம் 51 லட்சம் ரூபாயை அவர் லஞ்சம் கேட்டு பெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இருந்து அடுத்து இது போன்ற அமலாக்கத்துறையினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் ஒரு மிக மோசடித்தனமான நடவடிக்கை என்ற முறையிலே இந்த அமலாக்கத்துறையை வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம். அதே போன்று தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஒரு துணிச்சலாக இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டது என்பது பாராட்டுக்கு உரியது. அது மட்டுமல்ல, அரசு துறை மருத்துவர் தன்னுடைய தற்காப்புக்காக தொடர்ந்து மீண்டும் மீண்டும் எந்த விதமான ஒரு மக்கள் நோயாளிகள் மத்தியிலே பணி செய்யக்கூடிய ஒரு அரசு மருத்துவருக்கு மன உளைச்சலை தொடர்ந்து கொடுத்து அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த அமலாக்கத்துறை அதனை இன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற முறையிலே அவர் தன்னுடைய புகாரை தெரிவித்திருக்கிறார். ஆகவே அவ்வாறு தெரிவித்த இந்த நடவடிக்கையிலிருந்துதான் இவ்வளவு பெரிய சம்பவம் பூதாகரமாக நம் முன்னால் வெளியிலே வந்திருக்கிறது. ஆகவே மத்திய ஒன்றிய பாஜக அரசு, தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள், இதை அரசியல்படுத்தாதீர்கள், இது எல்லா துறைகளிலும் நடப்பது தானே என்று அவர் வந்து ஒரு சமரசமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அரசு துறைகள் லஞ்சம் அவர்கள் பெற்றாலோ அல்லது அரசு துறைகளில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் முறைகேடாக நடந்தாலோ அதை சரி செய்ய வேண்டிய ஒரு துறை அமலாக்கத்துறை. ஆகவே சரி செய்ய வேண்டிய ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையே இன்றைக்கு லஞ்ச ஊழலால் அது சீரழிந்து கிடக்கிறது என்பதை தான் இந்த சம்பவம் எடுத்து காட்டியிருக்கிறது. ஆகவே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் அமலாக்கத்துறையில் இது போன்ற அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் யாரையெல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தமிழ்நாடு அரசு கவனித்து அதை வெளியிலே கொண்டு வருவதற்கு முன்வர வேண்டும் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.